அடுத்து வந்து க்வெஸ்சன் நம்பர் டூ, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, டிஒய் பை டிஎக்ஸ் பக்கத்தில் எந்த டேர்முமே இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து இப்போ நீ க்வெஸ்சன் பார்க்குற, இது வந்து லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டிஒய் பை டிஎக்ஸ் மட்டும்தான் வருது, இங்கே இங்கே ஒய் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு, இந்த இடத்துல ஒன்றுன்னு வந்திருக்கு. இது நீ எழுதுனீங்கன்னா தான் ஃபஸ்ட்டு புரியும் உனக்கு. இது என்ன பண்ணிக்கலாம், டிவைடு பை ஒன் மைனஸ் எக்ஸு ஸ்கொயர்டு. அப்போ இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிருமா? ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் இந்த ஒய்யை வந்து தனியாக எழுதிக்க, இங்கே எக்ஸ் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு கண்டிப்பாக இந்த இடத்துல நீ என்ன போட்டுக்கிற, ப்ராக்கெட் போட்டுக்கிற. அண்ட் தென் ஈக்குவல் டு ஒன் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். டிவைடுல த்ரோட்டு டிவைட் பண்ணணும், இந்த சைடு ஆர்எஸ் சைடு எல்லாமே டிவைட் பண்ணணும். இப்போ நீ ப்ராக்கெட் போட்டது பாரு, இது இதோட கம்பேர் பண்ணு. ஸோ த ஜஸ்ட் யூஆர் கம்பேரிங். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு கியூ. ஸோ இந்த வடிவத்தில் இது வந்து இருக்குது. வேற பி ஈக்குவல் டு பி என்னென்ன சைனோட சேர்த்து எழுதுனு, ஏன்னா இங்கே என்ன இருக்குது ப்ளஸ், இங்கே என்ன இருக்குது மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் எக்ஸ் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் கியூ ஈக்குவல் டு ஒன் பை ஒன் மைனஸ் எக்ஸு ஸ்கொயர். அதே மாதிரி பியும் கியூவும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸு, இது வந்து எக்ஸில் இதெல்லாம் எழுத வேண்டாம், நான் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லி. எக்ஸில் அமைந்த நேரிய சமன்பாடு, எக்ஸில் அமைந்த நேரிய சமன்பாடு, தட் இஸ் எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். பியும் கியூவும் எதில் இருக்குது, இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். ஒவ்வொரு டைமும் இதை நான் எழுத மாட்டேன் இது, ஆனால் நீ ஒவ்வொரு டைமும் கவனமாக பார்க்கணும். பி வந்து எக்ஸில் இருக்குது, கியூவும் எக்ஸில் இருக்குது, இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ், எக்ஸில் அமைந்த சமன்பாடு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இங்கே எக்ஸ் வர்றப்போ இந்த இடத்துல என்ன வரும், ஒய் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இங்கே டிஎக்ஸ் வந்தால் இங்கேயும் என்ன இருக்கணும், டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஸோ ஈக்குவல் டு இன்டெக்ரல் பி என்ன, மைனஸ் எக்ஸ் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்க கீழே இருக்கிறத லாக் ஃபார்முக்கு நம்ம மாற்றணும். இங்கே லாக் ஃபார்ம் வரணும்னா, இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்னு வெய்ய, இங்கே என்ன வரும், ஒன் என்ன ஜீரோ வரும், இந்த இடத்துல மைனஸ் டூ எக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ இது வந்து நியூமரேட்டரில் இருக்குதா, நியூமரேட்டரில் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஆனால் டூ இல்லை பார்த்தியா, டூ இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, வெளியில் ஒரு ஆஃப் போட்டு உள்ளே ஒரு டூ வந்து போடுறோம். ஆஸ் எ ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே தெரிஞ்சிருக்கும். டூ இல்லாதனால ஒரு டிவைடு பை டூ மல்டிப்ளை பை டூ. ஸோ ஆஃப் இன்ட்டு, இப்போ இதனுடைய டிஃப்ரென்சியேஷன் நியூமரேட்டரில் இருக்கா, ஸோ உடனே நம்ம என்னென்னு எழுதலாம், லாக் அப்படின்னு சொல்லி இருக்க, லாக் ஆஃப் டினாமினேட்டர், லாக் ஆஃப் கீழே உள்ள பகுதி. அப்போ இந்த இடத்துல லாக்னு போட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த ஆஃப் மேலே கொண்டு போ. ஸோ லாக் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் ஆஃப்னு எழுதுனா, அல்லது ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப் என்ன, இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ். ஸோ இது வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இது, இது வந்து நம்ம இந்த மாதிரி எல்லாம் பிரிச்சுக்கணும், பிரிச்சுட்டு இது தயாராகிடும். அதுக்கப்புறம் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் கண்டுபிடிக்கிறேன், அதுக்கப்புறம் இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்ச, லாகு. ஸோ லாக் இன்ட்டு ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ், எப்போவுமே இது இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ ஒன் மைனஸ் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நீ என்ன கண்டுபிடிக்கணும், சொல்யூஷன், தட் இஸ் தீர்வு. தீர்வு என்ன, முதல்ல ஃபார்முலா எழுதுறது தான் உனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ரொம்ப சிம்பிள், இங்கே வந்து எக்ஸில் இருந்தால் என்னென்னு ஆரம்பிக்கணும், ஒய்னு ஆரம்பிக்கணும். ஸோ ஒய் இன்ட்டு இன்டெக்ரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டெக்ரல் கியூன்னு போட்டு இன்டெக்ரேட்டிங் ஃபேக்டர், தென் இங்கே டிஎக்ஸ், இங்கே டிஎக்ஸ் வரப்போ இங்கேயும் டிஎக்ஸு, இந்த இடத்துல ஒய், தென் ப்ளஸ் சி. ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா, இதுதான் சொல்யூஷன். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒய்னு போட்டுட்டு இன்டெக்ரேட்டிங் ஃபேக்டர் என்ன கண்டுபிடிச்ச, ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸு ஸ்கொயர் ஈக்குவல் டு இன்டெக்ரல் கியூஇஸ் ஒன்.
க்யூ வந்து 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சாரி 1 பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட்டிங் வந்து ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தென் டிஎஸ் தென் மறக்காமல் இந்த சி வந்து போடணும் சி தானே அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது மார்க் குறைஞ்சிரும் ஸோ ஒய் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எப்போவுமே இந்த ரூட்டு இது கேன்சல் ஆகி கீழே என்ன ஆயிரும் நமக்கு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி தெரியும் ஏற்கனவே உனக்கு தெரியும் இப்போ இங்கே 1/2 ரூட் 2 அப்படின்னா இது இது கேன்சல் பண்ணிவிட்டு கீழே இங்கே என்ன வந்துடும் 1/2 ரூட் ஏன்னா 2 ரூட் 2 இன்ட்டு ரூட்டுன்னு எழுதுவேன் ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் சி இங்கே ப்ளஸ் சி ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இந்த 2 எப்படி எழுதிக்கலாம் ரூட் 2 இன்ட்டு ரூட் 2ன்னு எழுதிக்க இது கேன்சல் ஆகிட்டு 1/2 அப்படின்னு சொல்லி வரும் இப்போ இதனுடைய ஃபார்முலா சைன் இன்வர்ஸ் எக்ஸு ஸோ ஒய் இன்ட்டு அவ்வளோதான் சம் ஓவர் ஸோ ஒய் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே இன்டெக்ரல் மறந்துட்டேன் இங்கே டிஎக்ஸு இதோட ஃபார்மில் வந்து சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சி இந்த தீர்வுன்னு எழுதுகிறப்போ இந்த ஒய்யை அந்த ஒய் மட்டும் வச்சுட்டு மீதியை அந்த சைடு கொண்டு போகும் தேர்ஃபோர் ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் அந்த ரூட்டை கீழே கொண்டு வரும் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆன்சர் பார்க்கலாம் ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ்